Hi friends, good evening to all. In the video, Tnpsc Group 2 2A exam expected. So, most important question answer. So, this is the current affair. Padikkave illa appadi nenaikiravanga kuda in the video, neenga full ah paathu pona kuda oralavu exam ku vandu ungalku rombave useful ah irukum. So, last time la neenga vandu current affair portha varaikku endha oru material ume paathu vandu neenga email vandu padikkadinga. So, paathu padikkadinga nu solren. ஸோ அப்படி பார்த்து படிக்கும்போது என்ன ஆகும்னா, ஜஸ்ட் படித்த கொஷினை கூட உங்களால் ஏதோ ஒரு கொஷனுக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா ரொம்ப மைண்ட் வந்து அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்லி ஆடியோ, ஸோ ஆடியோ கேட்டுட்டு மட்டும் போங்க. இனிமேல் லாஸ்ட்டு மினிட்ல ரிவிஷன் பண்ணும்போது கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கேட்டுட்டு மட்டும் போங்க. அது எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய கடற்படை கப்பல் கார்முக் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறும் 32nd கார்பெட் பயிற்சியில் பங்கேற்கிறது. ஸோ இந்திய கடற்படை கப்பல் கார்முக் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே 32nd கார்பெட் பயிற்சியில் பங்கேற்கிறது அப்படின்னா தாய்லாந்து. ஸோ எந்த நாட்டிற்கும் இடையே பயிற்சியில் பங்கேற்கிறது அப்படின்னா தாய்லாந்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தோஸ்தி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாடுகளுக்கும் இடையேயான ஒரு கடற்பயிற்சி ஆகும். தோஸ்தி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாடுகளுக்கும் இடையேயான ஒரு கடற்பயிற்சி ஆகும். ஸோ எந்த நாடுகளுக்கும் இடையேயான அப்படின்னா மாலத்தீவுகள் அண்ட் இலங்கை, மாலத்தீவுகள் மற்றும் இலங்கை நாடுகளுக்கு இடையேயான ஒரு கடற்பயிற்சி ஆகும். அந்த பயிற்சியோட நேம் என்ன அப்படின்னா தோஸ்தி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், போர் தயார் நிலையை சோதிப்பதற்காக கட்சில் இந்தியா மேற்கொண்ட பிரம்மாண்ட இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? போர் தயார் நிலையை சோதிப்பதற்காக கட்சியில் இந்தியா மேற்கொண்ட பிரம்மாண்ட இராணுவ பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னா சாகர் சக்தி. ஸோ அந்த பயிற்சியோட பெயர் என்ன அப்படின்னா சாகர் சக்தி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா சம்பித் பத்ரா. ஸோ சம்பித் பத்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகின் சிறந்த 300 கூட்டுறவு நிறுவனங்களில் நம்பர் 1 கூட்டுறவு தரநிலையில் உள்ள கூட்டுறவு நிறுவனம் எது? ஸோ உலகின் சிறந்த 300 கூட்டுறவு நிறுவனங்களில் நம்பர் 1 கூட்டுறவு தரநிலையில் உள்ள கூட்டுறவு நிறுவனம் எது அப்படின்னா இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட். இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆண்டுதோறும் இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்படுகிற தேதி? ஆண்டுதோறும் இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்படுகிற தேதி எப்போ அப்படின்னா டிசம்பர் 4. ஸோ டிசம்பர் 4. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சென்ட்ரி 2 சிறுகோள் தாக்க கண்காணிப்பு அமைப்பை உருவாக்கியுள்ள விண்வெளி நிறுவனம் எது? சென்ட்ரி 2 அப்படிங்கிற சிறுகோள் தாக்க கண்காணிப்பு அமைப்பை உருவாக்கியுள்ள விண்வெளி நிறுவனம் எது அப்படின்னா நாசா. ஆன்சர் நாசா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நிஜாமுதீன் ஃபஸ்தி என்பது எந்த இந்திய மாநில பிரதேசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பாதுகாப்பு திட்டமாகும். நிஜாமுதீன் ஃபஸ்தி அப்படிங்கிறது எந்த இந்திய மாநில பிரதேசத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திட்டமாகும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ ஆன்சர் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐஎம்எஃப்இன் முதல் துணை நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட உள்ள இந்திய பொருளாதார நிபுணர் யார்? ஸோ ஐஎம்எஃப்இன் முதல் துணை நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட உள்ள இந்திய பொருளாதார நிபுணர் யார் யார் அப்படின்னா கீதா கோபிநாத். ஸோ ஆன்சர் கீதா கோபிநாத். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக எய்ட்ஸ் நாள் கடைபிடிக்கப்படும் தேதி, வேர்ல்ட் எய்ட்ஸ் டே எப்போ அப்படின்னா டிசம்பர் 1. ஸோ வேர்ல்ட் எய்ட்ஸ் டே எப்போ கடைபிடிக்கப்படுதுன்னா டிசம்பர் 1. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விமான நிலையங்களில் பயன்படுத்தப்பட உள்ள இந்தியாவின் முதல் பயோமெட்ரிக்ஸ் அடிப்படையிலான டிஜிட்டல் செயலாக்க அமைப்பின் பெயர் என்ன? ஸோ என்ன பெயர் அப்படின்னா டிஜி யாத்ரா. ஸோ ஆன்சர் டிஜி யாத்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்வதேச அடிமை முறை ஒழிப்பு நாள் அனுசரிக்கப்படும் தேதி என்ன? சர்வதேச அடிமை முறை ஒழிப்பு நாள் அனுசரிக்கப்படும் தேதி ஸோ எப்போ அப்படின்னா டிசம்பர் 2. ஸோ ஆன்சர் ஸோ எய்ட்ஸ் டே எப்போ அப்படின்னா டிசம்பர் 1. சர்வதேச அடிமை முறை ஒழிப்பு நாள் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னா டிசம்பர் 2. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவில் தேசிய பால் நாள் கொண்டாடப்படுகிற தேதி எது? மில்க். ஸோ பால் நாள் கொண்டாடப்படுகிற தேதி
So answer November 26. So November 26. Next question. பொலிவுரா நகர திட்டத்தை செயல்படுத்துவதற்கான புதிய காலக்கெடு என்ன? பொலிவுரா நகர திட்டத்தை செயல்படுத்துவதற்கான புதிய காலக்கெடு என்ன? ஸோ காலக்கெடு எந்த ஆண்டு அப்படின்னா, எந்த ஆண்டு வரும் அப்படின்னா 2023. ஸோ காலக்கெடு 2023. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆத்ம நிர்பார் கிருஷக் ஒருங்கிணைத்த வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ள மாநிலம் எது? ஆத்ம நிர்பார் கிருஷக், ஆத்ம நிர்பார் கிருஷக் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ ஆன்சர் யூபி, உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இ சவாரி இந்தியா எலக்ட்ரிக் பேருந்து கூட்டணியை வெளியிட்ட நிறுவனம் எது? இ சவாரி இந்தியா எலக்ட்ரிக் பேருந்து கூட்டணியை வெளியிட்ட நிறுவனம் எது? எந்த நிறுவனம் அப்படின்னா நிதி ஆயோக். ஸோ ஆன்சர் நிதி ஆயோக். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 டேவிஸ் கோப்பையை வென்ற நாடு எது? 2021 டேவிஸ் கோப்பையை வென்ற நாடு எது? எந்த நாடு அப்படின்னா ரஷ்யா. ஸோ ஆன்சர் ரஷ்யா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 5 பேர் கொண்ட மத்திய விஸ்டா மேற்பார்வை குழுவின் தலைவர் யார்? ஸோ 5 பேர் கொண்ட மத்திய விஸ்டா மேற்பார்வை குழுவின் தலைவர் யார்? ஸோ ரத்தன் ஃபி வாடல். ஸோ ஆன்சர் ரத்தன் ஃபி வாடல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர் விருது பெற்றவர் யார்? பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர் விருது பெற்றவர் யார்? ஸோ யார் அப்படின்னா தனுஷ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஆன்சர் தனுஷ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வித்யா திவேனா என்னும் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்துகிற மாநிலம் எது? வித்யா திவேனா என்ற கல்வி திட்டத்தை செயல்படுத்துகிற மாநிலம் எது? வித்யா திவேனா அப்படிங்கிறது எந்த மாநிலம் வந்து செயல்படுத்துது அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ். ஸோ ஆன்சர் ஆந்திரப்பிரதேஷ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வரும் எந்த ஆண்டில் G20 தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க உள்ளது? ஸோ எந்த ஆண்டில் வந்து G20 தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க உள்ளது? ஸோ எந்த ஆண்டில் ஏற்க உள்ளது அப்படின்னா 2023. ஸோ 2023 தான் G20 இன் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க உள்ளது, 2023. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் சான்றளிக்கப்பட்ட ஆர்கானிக் பழம் எது? இந்தியாவில் முதல் சான்றளிக்கப்பட்ட ஆர்கானிக் பழம் எது? ஸோ என்ன பழம் அப்படின்னா கிவி பழம். ஸோ ஆன்சர் கிவி பழத்துக்கு தான் ஆர்கானிக் சான்றளிக்கப்பட்ட ஆர்கானிக் பழம், கிவி பழம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அண்மையில் கிரந்தி சூரிய கௌரவ் கலச யாத்திரையை தொடங்கிய மாநிலம் எது? கிரந்தி சூரிய கௌரவ் கலச, கிரந்தி சூரிய கௌரவ் கலச அப்படிங்கிற யாத்திரையை தொடங்கிய மாநிலம் எது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ ஆன்சர் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த இந்தியா யங் வாட்டர் ப்ரொஃபஷனல் திட்டமானது எந்த நாட்டுடன் இணைந்து முதன் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியா யங் வாட்டர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற திட்டத்தை எந்த நாட்டுடன் இணைந்து முதன் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆன்சர் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 சர்வதேச தன்னார்வலர் நாளுக்கான கருப்பொருள் என்ன? ஸோ 2021 சர்வதேச தன்னார்வலர் நாளுக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா வாலண்டியர் நவ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னா வாலண்டியர் நவ் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர், இதுதான் அதோட தீம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக மண் நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எது? வேர்ல்ட் சாயில் டே, உலக மண் நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எப்போ அப்படின்னா December 5. ஸோ December 5. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதலாவது இந்தியா ரஷ்யா 2+2 பேச்சுவார்த்தையை நடத்திய நகரம் எது? ஸோ முதலாவது இந்தியா ரஷ்யா 2+2 அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை நடத்திய நகரம் எது? ஸோ எந்த நகரத்தில் பேச்சுவார்த்தை 2+2 நடந்துச்சு அப்படின்னா புதுடெல்லி. ஸோ ஆன்சர் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உலகளாவிய கண்காணிப்பு அமைப்பின்படி உறுப்பு தானத்தில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னா
மூன்றாவது பிளேஸ். ஸோ மூன்றாவது இடம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய கடற்படையால் அண்மையில் தொடங்கப்பட்ட சந்தாயக் என்றால் என்ன? சந்தாயக் என்றால் என்ன? ஸோ சந்தாயக் அப்படின்னா ஆய்வு கப்பல். ஸோ சந்தாயக் என்ன அப்படின்னா ஆய்வு கப்பல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேதிப்போரில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமான நினைவு நாள் ஆனது ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிற தேதி. வேதிப்போரில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமான நினைவு நாள் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிற தேதி எப்போ அப்படின்னா நவம்பர் 30. ஸோ நவம்பர் 30, நவம்பர் 30. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக மலேரியா அறிக்கை 2021 படி கடந்த 2020 மதிப்பிடப்பட்ட மலேரியா இறப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ 2021 படி கடந்த 2020 மதிப்பிடப்பட்ட மலேரியா இறப்புகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ என்ன அப்படின்னா 6.27 lakhs. ஸோ 6.27 lakhs. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்வதேச ஐடியா இன் ஆலோசகர் குழுவில் சேர அழைக்கப்பட்ட இந்திய அதிகாரி யார்? ஸோ ஐடியா அப்படிங்கிற ஆலோசகர் குழுவில் சேர அழைக்கப்பட்ட இந்திய அதிகாரி யார் யார் அப்படின்னா சுனில் அரோரா. ஸோ ஆன்சர் சுனில் அரோரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 டிசம்பர் 10 முதல் இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? ஸோ 2021 டிசம்பர் 10 முதல் இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றது? இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கு நடந்துச்சு அப்படின்னா கோவா. ஸோ ஆன்சர் கோவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், TradeMH என்பது எந்த வங்கியின் ஆன்லைன் தளமாகும்? TradeMH என்பது எந்த வங்கியின் ஆன்லைன் தளமாகும்? ஸோ எந்த வங்கி அப்படின்னா ICICI. ஸோ ஆன்சர் ICICI. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிரதமர் ஆவாஸ் யோஜனா அதாவது கிராமப்புறம் திட்டத்தை 2021 முதல் எந்த ஆண்டு வரை தொடர்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது? பிரதமர் ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தை 2001 முதல் எந்த ஆண்டு வரை தொடர்வதற்கு மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா 2024. 2024 வரைக்கும் மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்துள்ளது 2024. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 இந்தியாவில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட ஆளுமை யார்? ஸோ 2021 இந்தியாவில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட ஆளுமை யார் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா. ஸோ நீரஜ் சோப்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், COVID-19 மற்றும் டெங்கு ஆகிய இரண்டின் கலவையான கோவிட் டெங் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இந்திய மாநிலம் எது? COVID-19 மற்றும் டெங்கு ஆகிய இரண்டின் கலவையான கோவிட் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. ஸோ ஆன்சர் தெலுங்கானா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய ஆயுதப்படைகளுக்கு அதிநவீன ஹெரான் ட்ரோன்களை வழங்கிய நாடு எது? இந்திய ஆயுதப்படைக்கு அதிநவீன ஹெரான் ட்ரோன்களை வழங்கிய நாடு எது அப்படின்னா இஸ்ரேல். ஸோ ஆன்சர் இஸ்ரேல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தூண் கட்டப்பட்டு வரும் நோனி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் எது? நோனி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர். ஸோ ஆன்சர் மணிப்பூர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இருவாட்சி திருவிழா என்பது பின்வரும் இருவாட்சி திருவிழா என்பது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு கலாச்சார விழாவாகும்? ஸோ இருவாட்சி திருவிழா என்பது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு கலாச்சார திருவிழாவாகும் அப்படின்னா எந்த மாநிலம் அப்படின்னா நாகாலாந்து. ஸோ நாகாலாந்தில் தான் இருவாட்சி திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நிர்பயா கதி பிரச்சாரத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது? நிர்பயா கதி என்ற பிரச்சாரத்துடன் தொடர்புடைய மாநிலம் எது? ஸோ எது அப்படின்னா ஒடிசா. ஸோ ஆன்சர் ஒடிசா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாணாக்கர் தொழிற் மற்றும் புத்தாக்க கொள்கை SSIP 2.0 அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? மாணாக்கர் தொழிற் மற்றும் புத்தாக்க கொள்கை SSIP 2.0 அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத். ஸோ ஆன்சர் குஜராத். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
மாவட்ட அளவிலான நல்லாட்சி குறியீடு கொண்ட முதல் மாநிலம் எது? மாவட்ட அளவிலான நல்லாட்சி குறியீடு கொண்ட முதல் மாநிலம் எது? ஸோ எது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிறார் திருமண தடை மசோதாவை ஆராய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற குழுவில் எத்தனை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதாவது உறுப்பினர்கள் உள்ளனர், அதாவது சிறார் திருமண தடை அதாவது திருத்தம் திருமண தடை திருத்த மசோதாவை ஆராய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற குழுவில் எத்தனை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான். ஸோ ஒன் ஒன்லி. ஸோ ஒரு பெண் உறுப்பினர் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சாதி என்ற திறன்பேசி செயலியை அறிமுகப்படுத்திய நிதி நிறுவனம் எது? சாதி என்ற திறன்பேசி செயலியை அறிமுகப்படுத்திய நிதி நிறுவனம் எது? ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னா செபி அப்படிங்கிற நிறுவனம். ஸோ செபி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இரண்டாயிரத்தி 2028 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் இடம் எது? ஸோ 2028 ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் இடம் ஸோ எது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல். ஸோ ஆன்சர் லாஸ் ஏஞ்சல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பன்னாட்டு துருவ கரடிகள் நாள் அனுசரிக்கப்படும் தேதி என்ன? பன்னாட்டு துருவ கரடிகள் நாள் அனுசரிக்கப்படும் தேதி என்ன? ஸோ என்ன அப்படின்னா February 27. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆதிச்சநல்லூர் சாரி தேவ யாதனம் இந்திய கோவில் கட்டடக்கலையின் பயணம் என்ற மாநாடு நடைபெற்ற இடம் எது? தேவ யாதனம் என்ற இந்திய கோவில் கட்டடக்கலையின் பயணம் என்ற மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா ஹம்பியில தான் நடைபெற்றது. ஸோ ஆன்சர் எந்த இடம் அப்படின்னா ஹம்பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நடப்பு 2022 சீனியர் தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெறுகிற நகரம் எது? ஸோ 2022 ஜீனியர் தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெறும் நகரம் எது? ஸோ எந்த நகரம் அப்படின்னா கான்பூர். ஸோ எந்த நகரத்தில் நடைபெறும் அப்படின்னா கான்பூர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதலாவது கடற்பசு பாதுகாப்பகத்தை அமைக்க உள்ள மாநிலம் எது? இந்தியாவின் முதலாவது கடற்பசு பாதுகாப்பகத்தை அமைக்க உள்ள மாநிலம் ஸோ எந்த மாநிலம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ ஆன்சர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உலக செவிப்புலன் நாள் கடைபிடிக்கப்படும் தேதி. உலக செவிப்புலன் நாள் கடைபிடிக்கப்படும் தேதி எப்போ அப்படின்னா March 3. ஸோ March 3. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யம்னாதி புயலால் பாதிக்கப்பட்ட நாடு எது? ஸோ யம்னாதி புயலால் பாதிக்கப்பட்ட நாடு எது? ஸோ எந்த நாடு அப்படின்னா மடகாஸ்கர். ஸோ ஆன்சர் மடகாஸ்கர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய புரத நாள் கொண்டாடப்படுகிற தேதி புரோட்டீன் டே. புரத நாள் கொண்டாடப்படுகிற தேதி எப்போ அப்படின்னா February 27. ஸோ February 27. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2022 பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக்கில் இந்தியாவிலிருந்து பங்கேற்ற ஒரே போட்டியாளர் யார்? இந்தியாவிலிருந்து பங்கேற்ற ஒரே போட்டியாளர் யார் அப்படின்னா ஆரிஃப் கான். ஸோ ஆன்சர் ஆரிஃப் கான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய கடற்படையானது எந்த நகரத்தில் செய்முறை விளக்கத்தை நடத்தியது? இந்திய கடற்படையானது எந்த நகரத்தில் செய்முறை விளக்கத்தை நடத்தியது? ஸோ எங்க நடந்துச்சு அப்படின்னா விசாகப்பட்டினம். ஸோ ஆன்சர் விசாகப்பட்டினம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த ஒழுங்குமுறை அமைப்பின் முதல் பெண் தலைவராக மாதாபி புரி புச் நியமிக்கப்பட்டுள்ளார்? மாதாபி புரி புச் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ எந்த அமைப்பின் முதல் பெண் தலைவராக மாதாபி புரி புச் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா செபி அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். செபி. ஸோ தேசிய வருமானத்தின் இரண்டாவது முன்கூட்டிய மதிப்பீடுகளின் 2021-22 இந்தியாவின் மெய்யான ஜிடிபி வளர்ச்சி என்ன? இந்தியாவின் மெய்யான ஜிடிபி வளர்ச்சி என்ன? ஸோ வளர்ச்சி என்ன அப்படின்னா ஜிடிபி வளர்ச்சி என்ன அப்படின்னா 8.9%. ஸோ 8.9%. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
பூமியின் மிகப்பெரிய பள்ளமான இலான் பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நாடு எது? இலான் பள்ளம் அப்படிங்கிற பள்ளத்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நாடு எது? ஸோ எந்த நாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுனா சீனா. ஸோ ஆன்சர் சீனா. எக்ஸ்கோஷின் 2022 மெக்சிகன் ஓபன் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீரர் யார்? 2022 மெக்சிகன் ஓபன் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீரர் யார்? ஸோ யார் அப்படின்னா ரஃபேல் நாடால். ஸோ ஆன்சர் ரஃபேல் நாடால். நெக்ஸ்ட் கொஸ்டின், உடல் பருமன், ஸோ உலக உடல் பருமன் நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எப்போ? வேர்ல்டு ஒபிசிட்டி டே. ஸோ எப்போ அப்படின்னா மார்ச் 4. ஸோ மார்ச் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், உக்ரைன் எத்தனை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது? ஸோ உக்ரைன் எத்தனை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஸோ எத்தனை நாடுகளும் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னா 4 நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொத்து குண்டுகள் மீதான தீர்மானம் கையெழுத்தான ஆண்டு. ஸோ கொத்து குண்டுகள் மீதான தீர்மானம் கையெழுத்தான ஆண்டு எப்போ? ஸோ எப்போ அப்படின்னா 2008. 2008 தான் கொத்து குண்டுகள் மீதான தீர்மானம் கையெழுத்தான ஆண்டாக கருதப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தெய்வம் அல்லது காளியாட்டம் என்பது பின்வரும் எந்த மாநிலத்தில் நடத்தப்படும் ஒரு சடங்கு நடனமாகும்? தெய்வம் அல்லது காளியாட்டம் என்பது பின்வரும் எந்த, அதாவது சடங்கு அல்லது நடனம் எந்த மாநிலத்தில் நடத்தப்படும் ஒரு சடங்கு நடனமாகும்? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா. ஸோ ஆன்சர் கேரளா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க இந்தியா மேற்கொண்ட முயற்சியின் பெயர் என்ன? ஸோ உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க இந்தியா மேற்கொண்ட முயற்சியின் பெயர் என்ன? ஸோ என்ன பேர் அப்படின்னா ஆப்ரேஷன் கங்கா. ஸோ இந்த ஆப்ரேஷன் கங்கா திட்டத்தின் மூலமாக தான் உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க மேற்கொண்ட முயற்சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குஜராத் பன்னாட்டு நிதி தொழில்நுட்ப நகரத்தில் GIFT அலுவலகத்தை திறக்கும் முதல் பலதரப்பு நிறுவனம் எது? ஸோ முதல் பலதரப்பு நிறுவனம் எது? நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ புதிய வளர்ச்சி வங்கி. ஸோ ஆன்சர் புதிய வளர்ச்சி வங்கி, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் உள்நாட்டு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன? இந்தியாவின் உள்நாட்டு தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பின் பெயர், ஸோ என்ன அப்படின்னா கவாச். ஸோ பாதுகாப்பு அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா கவாச். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கன்னியாகுமரி வன உயிரி சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஸோ அது எது அப்படின்னா, அது கன்னியாகுமரின்னு கேட்டாலே தமிழ்நாடு தான். ஓகே ஓகே. ஸோ மலை குண்டுகள் எனப்படும் அசாதாரண மழையால் பாதிக்கப்படும் நாடு எது? மலை குண்டுகள் எனப்படும் அசாதாரண மழையால் பாதிக்கப்படும் நாடு எது? ஸோ எந்த நாடு அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆன்சர் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) ஆனது எதனை கையாளுகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) ஆனது எதனை கையாளுகிறது அப்படின்னா ஈரவைகளிலும் ஆளுநரின் உரை. ஸோ ஈரவைகளிலும் ஆளுநர் உரை. ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 22 செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிலை நிறுத்துவதற்காக ஏவுதளத்தை ஏவிய நாடு எது? சாரி, ஏவுதளத்தை இல்லை, ஏவு களத்தை ஏவிய நாடு எது? அதாவது 22 செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிலை நிறுத்துவதற்காக ஏவு களத்தை ஏவிய நாடு எது? ஸோ எந்த நாடு அப்படின்னா சீனா. ஸோ ஆன்சர் சீனா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உளவு செயற்கைக்கோள் அமைப்பை அண்மையில் பரிசோதித்த நாடு எது? உளவு செயற்கைக்கோள் அமைப்பை அண்மையில் பரிசோதித்த நாடு எது? ஸோ எந்த நாடு பரிசோதித்த அப்படின்னா வடகொரியா. ஸோ வடகொரியா. ஸோ சிலினக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இருதரப்பு கடல்சார் பயிற்சியாகும். சிலினக்ஸ்.
ஸோ எந்த நாட்டுக்கும் இடையான கடல்சார் பயிற்சி ஆகும் அப்படின்னா இலங்கை. ஸோ சிலினெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி ஆகும் சிலினெக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பள்ளி சுகாதார கிளினிக்குகளை தொடங்கியுள்ள மாநிலம் எது? பள்ளி சுகாதார கிளினிக்குகளை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ ஆன்சர் புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நகரத்தின் மெட்ரோ திட்டத்தை பிரதமர் சமீபத்தில் தொடங்கி வைத்தார்? எந்த நகரத்தின் மெட்ரோ திட்டத்தை பிரதமர் அவர்கள் சமீபத்தில் தொடங்கி வைத்தார்? எந்த நகரம் அப்படின்னா புனே. ஸோ ஆன்சர் புனே. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2022 இந்தியா குளோபல் ஃபோரம் நிகழ்வு நடக்கும் இடம் எது? இந்தியா குளோபல் ஃபோரம் நிகழ்வுகள் நடக்கும் நகரம் எது? எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது? ஸோ எந்த நகரம் அப்படின்னா பெங்களூர். ஸோ பெங்களூர் கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ 2022 நிலவரப்படி உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு எது? 2022 நிலவரப்படி உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு எது? ஸோ எந்த நாடு அப்படின்னா அமெரிக்கா. ஸோ ஆன்சர் அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கௌசல்யா மாத்ரிவா யோஜனா தொடங்கப்பட்ட இந்திய மாநிலம் எது? கௌசல்யா மாத்ரிவா யோஜனா அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் எது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா சத்தீஸ்கர். ஸோ ஆன்சர் சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்பையில்லா நகரங்களுக்கான சமூக நிறுவனங்கள் என்ற தேசிய மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? குப்பையில்லா நகரங்களுக்கான சமூக நிறுவனங்கள் என்ற தேசிய மாநாட்டை நடத்தும் மாநிலம் எது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா சத்தீஸ்கர். ஸோ ஆன்சர் சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசின் சுற்றுச்சூழல் அறிக்கை 2022 வெளியிட்ட நிறுவனம் எது? ஸோ இந்திய அரசின் சுற்றுச்சூழல் அறிக்கை 2022 வெளியிட்ட நிறுவனம் எது? ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னா அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம். ஸோ அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம். ஸோ 2022 ISSF உலகக்கோப்பை நடைபெறும் இடம் எது? ISSF உலகக்கோப்பை நடைபெறும் இடம் எது 2022? ஸோ எங்கே நடைபெறும் அப்படின்னா கெய்ரா. ஸோ ஆன்சர் கெய்ரா. ஸோ எகிப்தின் கெய்ரா நகரில் தான் நடைபெற்று வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அணு ஆராய்ச்சிக்கான ஐரோப்பிய அமைப்பு CERN அண்மையில் எந்த நாட்டின் கூர்நோக்காளர் தகுதியை இடைநிறுத்தம் செய்து வைத்துள்ளது? ஸோ CERN அப்படிங்கிறத எந்த நாட்டு கூர்நோக்காளர் தகுதியை இடைநிறுத்தம் செய்து வைத்துள்ளது? எந்த நாடு அப்படின்னா ரஷ்யா. ஸோ ஆன்சர் ரஷ்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையம் நிறுவப்பட்டுள்ள இடம் எது? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையம் நிறுவப்பட்டுள்ள இடம் எங்க அப்படின்னா ஜாம் நகர். ஸோ ஆன்சர் ஜாம் நகர். ஸோ 1996 பிறகு மிக நீண்ட மின்வெட்டை விதித்த ஆசிய நாடு எது? ஸோ 1996 அப்புறம் மிக நீண்ட மின்வெட்டை விதித்த ஆசிய நாடு எது? எது அப்படின்னா இலங்கை. ஸோ ஆன்சர் இலங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தில் கிராம இராணுவ குழுக்களை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது? எந்த மாநிலத்தில் கிராம இராணுவ குழுக்களை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அதாவது MHA ஒப்புதல் அளித்துள்ளது? ஸோ எங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். ஸோ ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மானிலிருந்து மனிதனுக்கு COVID-19 பரவுவதற்கான சாத்தியக்கூறுகளை பதிவு செய்துள்ள நாடு எது? மானிலிருந்து மனிதனுக்கு COVID-19 பரவுவதற்கான சாத்தியக்கூறுகளை பதிவு செய்துள்ள நாடு எது? ஸோ எந்த நாடு அப்படின்னா கனடா. ஸோ ஆன்சர் கனடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளாவிய வர்த்தகத்தில் ரஷ்யாவின் மிகப்பெரிய பங்களிப்பு எது? உலகளாவிய வர்த்தகத்தில் ரஷ்யாவின் மிகப்பெரிய பங்களிப்பு எது? ஸோ எது அப்படின்னா கச்சா பெட்ரோலியம். ஸோ ஆன்சர் கச்சா பெட்ரோலியம். அதான் உலகளாவிய வர்த்தக பங்களிப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
உர உற்பத்தியாளர் ஸ்பிக் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் மிதவி சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்தது? ஸோ ஸ்பிக் அப்படிங்கிற உர உற்பத்தியாளர் எந்த மாநிலத்தில் வந்து மிதவி சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை அமைத்தது? ஸோ எந்த நாட்டு எங்கே அப்படின்னா, எந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. கல்லாலான மிகப்பெரிய புத்தர் சிலை கண்டறியப்பட்டுள்ள நாடு எது? கல்லாலான மிகப்பெரிய புத்தர் சிலை கண்டறியப்பட்டுள்ள நாடு எது? ஸோ எந்த நாடு அப்படின்னா சீனா. ஸோ சீனாவில் தான் கண்டறியப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமீப செய்திகளில் இடம்பெற்ற பாண்ட்ரேதன் கோவில் அமைந்துள்ள மாநிலம் எது? பாண்ட்ரேதன் கோவில் அமைந்துள்ள மாநிலம் எது? எங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்ட் ஒன் வீடியோ. ஸோ பார்ட் டூ வீடியோவில் இன்னும் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.